ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. ஊட்டி குன்னூர் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதால் யானைகள் சாலையை கடக்க மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக வெளியான வீடியோ விவகாரத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்துள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் யானைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வில் இந்த வழக்கை பட்டியலிடவும் தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. ஊதிய குழுவின் உத்தரவை ரத்து செய்ய கோரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். வழக்கு விசாரணையின் போது விசாரணை ஆணைக்குழு முன் ஆஜராகாதவர்கள் பற்றி இன்னும் முடிவு எடுக்கவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் விடுபட்டவர்கள் 23ஆம் தேதிக்குள் குழுவின் முன் ஆஜராக வேண்டும் என்றும், பணப்பலன்கள் தொடர்பான நடவடிக்கைகள் தொழில்நுட்ப கல்வி ஆணையரின் ஒப்புதலுக்கு பிறகு அமலாவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். 2 நாட்களுக்கு முன்பு தமிழக தௌஹீத் ஜமாத் சார்பில் ஹிஜாப் விவகாரம் தொடர்பாக மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஹிஜாப் விவகாரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க கூடாது என்றும், எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டு அதனால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் நீதிபதிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொலை செய்வோம் என்று கோஷம் எழுப்பப்பட்டதை தமிழக அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார். கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய உத்தரவிடுவதோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு மக்கள் நல அரசு என்பதற்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையே சான்று என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியுள்ளார். 2014லிருந்து வருவாய் பற்றாக்குறை அதிகரித்து வந்த நிலையில் திமுக அரசின் நிர்வாகத்தால் நடப்பு ஆண்டில் 7000 கோடிக்கும் மேல் குறைய உள்ளது பாராட்டுக்கு உரியது என தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்ட தங்க நகைக்கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடியும், மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன் தள்ளுபடிக்கு 500 கோடியும் ஒதுக்கப்பட்டிருப்பது திமுக அரசு சொன்னதை செய்துள்ளது என்பதற்கான சான்று என்றும் கூறியுள்ளார். தாயின் கனிவையும் ஆசிரியரின் அக்கறையையும் வழிகாட்டியின் கூர்மையையும் சீர்திருத்தவாதியின் மானுட பற்றையும் கொண்ட நிதிநிலை அறிக்கை தயாரித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கும், துறையின் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட மாடல் பாணி தொடரும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை உணர்த்துகிறது என்றும், எல்லாருக்கும் எல்லாம் என்ற 100ஆண்டு கால திராவிட சமூக நீதி கொள்கைகளையும் நவீன தேவைகளையும் உள்ளடக்கிய அறிக்கையாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். யூடியூபில் ஆபாசமாக பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பப்ஜி மதனின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து அவரது மனைவி கிருத்திகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கு விசாரணையின் போது வங்கிக் கணக்குகளை நீண்ட நாட்களுக்கு முடக்கி வைத்திருப்பது சட்டப்பூர்வ உரிமையை பாதிக்கிறது எனவும், இது குறித்து நோட்டீஸ் எதுவும் அளிக்கவில்லை எனவும் கிருத்திகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வங்கிக் கணக்கு முடக்கம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், கிருத்திகாவின் வங்கிக் கணக்கில் உள்ள 1,00,000 ரூபாய் யாருக்கு சொந்தமானது என்பது சாட்சிகளின் விசாரணைக்கு பின்தான் தெரியவரும் என்பதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கர்நாடகாவில் ஹோலி பண்டிகையின் போது கலர் பொடிகள், ரசாயன பொருட்களை விலங்குகள் மீது பூசக்கூடாது என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் வட மாநிலத்தவர்கள் வண்ணப் பொடிகளை பூசியும் இனிப்புகளை வழங்கியும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை வளர்ச்சிக்கு வழிவகுத்து நலிவுற்ற மக்களை அரவணைக்கும் அறிக்கை என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். சச்சார் குழு அறிக்கையை அமல்படுத்துவோம் என்று அறிவித்துள்ளது போல முஸ்லிம் மாணவிகளுக்கும் பிரத்யேக திட்டம் ஒன்றை அறிவித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, இந்த பட்ஜெட் மக்களை ஏமாற்றும் நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது என்றும், பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டம் கூட இல்லை என்றும், முதலீடு குறித்த எந்த ஒரு திட்டமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்த எந்த ஒரு திட்டமும் திமுக அரசிடம் இல்லை என்றும், மத்திய அரசு பல நலத்திட்டங்களை தந்துள்ள காரணத்தினால் மாநில அரசின் நிதிநிலை உயர்ந்து உள்ளது என்றும் கூறினார். அரசு பள்ளியில் படித்து ஐஐடி ஐஐஎம் கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி கூறியுள்ளார். அரசு பள்ளிகள் மற்றும் அரசுடன் இணைந்து இந்த திட்டம் மூலம் பல மாணவர்களை ஐஐடியில் சேர்க்க முயற்சிகள் எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் படித்து ஐஐடியில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வித்தொகை முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஐஐடி மெட்ராஸ் சார்பாக நாங்கள் தமிழக அரசுடனும் அரசு பள்ளிகளுடனும் சேர்ந்து இந்த ஸ்கீம் பல மாணவர்களை அடைய எங்களால் முடிந்த முயற்சி எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசின் திட்டங்களை பெயர் சூட்டி மாநில அரசு அறிவித்துள்ளன என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக அரசு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்றும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லாத பகல் கனவு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது என்றும் சாடியுள்ளார். தமிழக அரசின் கடன் 6,53,000 கோடியாக அதிகரிக்கும் என்பது கவலை அளிக்கிறது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை, மின் கட்டணத்தை மாதம் ஒருமுறை வசூலிப்பது உள்ளிட்ட திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பழனி அடிவார 4 இருவீதிகளிலும் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்தனர். தமிழகத்தில் இன்று மட்டும் 61 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 127 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 730 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று உயிரிழப்பு இல்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 2,528 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29,181 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 149 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 180,97,94,588 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15,77,783 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 10,06,95,667 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.